டேய் மச்சி, டேய் எதுக்குடா அழுதுட்டு இருக்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சி என்னடா ஆச்சு, இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? என்னால முடியலடா. டேய் மச்சான் ஃபீல் பண்ணாதடா, இதுக்கு தாண்டா அப்பயே சொன்னேன், படிச்சு படிச்சு பொண்ணுகளை நம்பாத நம்பாதான்னு. கேட்டியா? இப்ப பாரு கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டா. யாரோ சொன்னா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு? அவ ஒண்ணு நீ ஏமாத்திட்டு எல்லாம் போல, நேத்து கூட கட்டி பிடிச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்து தான் போனோம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா உட்காந்து அழுதுட்டு இருக்க? டேய் அவன் நேத்து கூட நல்லா தாண்டா இருந்தா, ஆனா அவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காடா. ஏண்டா மச்சான், என்னாச்சு, ஏதாச்சும் உடம்புக்கு இது சரியில்லையா? இல்லடா, ஏதோ கொரோனாவாம், அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. கொரோனாவா? என்னது கொரோனாவா? டே மச்சான், மச்சான் உங்களால் பக்கத்து ஏரியா பசங்க கலாய்ச்சிட்டானுடா, அவள் அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டாடா. ஏன் ஆள கலாய்க்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் எவனுக்குடா தைரியம் இருக்கு? எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கும்? டேய் என்னடா பண்ற? ஏன் கலாய்ச்சவனு சும்மா விட மாட்டேன்டா. டே மச்சான் சொன்னா கேளுறா, அவனுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஹலோ டேய், எது ஒரு பிரச்சனையாயிருச்சுடா, சீக்கிரம் கிளம்பி வாடா. டேய் எவனடா ஆளை கலாய்ச்சது? நான் தாண்டா ஆளை கலாய்ச்சு, என்னடா பண்ணுற? திருமச்சா நான் பார்த்துக்கிறேன். அடிக்க விடுங்கடா, என் நண்பனு கொண்டுனா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க? வாங்கடா முடிச்சிடலாம். டே எது? டே லோகேஷே, டே எங்கடா போறீங்க? டே உயிரோடு கால் பண்றா, வந்து தூக்கி பிக்கப் பண்ணிக்கறோம். அட பாவீங்களா, இவ்வளவு பெரிய டயலாக் பேசிட்டு இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்களாடா. இவன் வேற ஏத்துன கை இறக்காம வச்சிட்டு இருக்கானே. டே மச்சான், மச்சான் அடிச்சிடாதடா, அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் எதுக்குடா எங்களை அடிச்ச? இல்லடா கனவுல யாரோ யாரோ கலாய்ச்சிட்டாங்கடா, அதான் அவனுங்களை அடிக்கிறான்னு நினச்சிட்டு உங்களை அடிச்சேன்டா, சாரிடா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமாடா? சாரிடா.
டே மச்சான், எங்கடா இருக்க? டேய் சீக்கிரம் கிளம்பி ரூமுக்கு வாடா, சுரேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நேத்து வரைக்கும் கூடவே இருந்தேடா மச்சான், செத்து போயிட்டேடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பழுதுட்டு இருக்க? என்னடா நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிருக்கான், அழுக வேணாம்னு சொல்ற. டேய் அவன் தாண்டா இத்தனை நாள் நம்மளே கொண்டுட்டு இருந்தான், எந்திரிச்சு வாடா. என்னடா சொல்ற? வாடா. என்னடா ஆச்சு அவனுக்கு? மச்சான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தான்டா, வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா. டாக்டர்கிட்ட போனோம், அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்கடா. என்னடா தலையில அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டானா? தலையில அடிபட்டதுனால பைத்தியம் ஆகலடா, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பைத்தியம் ஆயிட்டான்டா. எதனால மச்சான்? இப்ப சுரேஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், யாருன்னு தெரியுமாடா? இல்லடா தெரியாது. ஸ்வேதாடா. ஸ்வேதாவா? அவள் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமாண்டா மச்சான், அவளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே அவன் பைத்தியம் ஆயிட்டான்டா. அவ இருக்கிறத நினைச்சே இவன் கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான் மச்சான். இப்ப என்னடா பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான்டா மச்சான் இருக்கு. என்னடா வழி? டாக்டர் சொன்ன வழி. டே மச்சான் மச்சான், உன் ஆள் வந்திருக்கா மச்சான். என்னடா சொல்ற? என் ஆள் வந்திருக்காரா? ஆமா மச்சான், உனக்காக மொட்டமால வெயிட் பண்றாடா, சீக்கிரம் வாடா. சரிவா போலாம். டாக்டர் நான் எதுவும் பேசுங்க டாக்டர், கொஞ்சம் வீட்டு வரையும் வர முடியுங்களா? ஏப்பா என்னாச்சு? கொஞ்சம் ப்ராப்ளம் டாக்டர், வரீங்களா? சரி ஓகேப்பா நான் வரேன். ஆ சரிங்க டாக்டர். சொல்லுப்பா யாவர் சொல்லியிருந்தீங்க? ஒரு சின்ன ப்ராப்ளம் டாக்டர். என்னாச்சு? நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்களா? ஆ கொடுத்துட்டேங்க டாக்டர். அப்புறம் என்னாச்சு? நீங்களே வந்து பாருங்க டாக்டர். சரிவா பார்க்கலாம். பாருங்க டாக்டர் என் ஃப்ரெண்டோட நிலைமைய, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான். சேத்தா பாத்தீங்களா? இவன் இந்த அளவுக்கு அவளுக்கு எந்த பொண்ணுவா காமிச்சீங்க? இந்த பொண்ணுதான் டாக்டர். இங்க நடத்தானே நடத்தானே